ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதிகாரப்பூர்வமாக கமலஹாசன் வந்து அறிவிச்சிட்டாரு பிக் பாஸ் வந்து நான் விலகி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பாதி மக்கள் வந்து சந்தோஷப்படுறாங்க, மீதி பாதி மக்கள் வந்து வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தா எனக்கு சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வேலைகள் இருக்குது, அதனால் என்னால் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ்க்குலாம் வந்து டயத்தை வந்து செலவழிக்க முடியாது, அதனால் நான் விலகி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதை பார்த்துட்டு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து இதுக்கப்புறம் தொகுத்து வழங்க போகிறது யார் அப்படின்னு தான். போன தடவை மாயா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா விலகி போகிறாருன்னு பேச்சே இருந்துச்சு, திடீர்னு வந்து அவர் இப்போ விலகி போயிட்டார். இப்போ யாருமே எதிர்பார்க்காத அடுத்த மாதம் வந்து ஆரம்பிக்க போகுது, செப்டம்பர் அக்டோபரில் ஆரம்பிக்க போகிற சமயத்தில் இப்போவே அவர் விலகி போயிட்டார். இப்போ இதுக்கு அடுத்தது யார் வரப்போகிறாங்க அப்படின்னு தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வரப்போகிறாருன்னு அறிவிச்சிட்டாங்க. ஏற்கனவே குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் அவர் வந்திருக்காரு, அவரால் இந்த நிகழ்ச்சி ஷோவை நடத்த முடியுமா அப்படின்னா, ஒரு இப்போ வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து நடத்துறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் வட்டம் இருக்கணும். விஜய் சேதுபதி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய, அது மட்டும் இல்லாமல் நல்ல திறமையாக வந்து பேசணும். மக்கள் ரெண்டு குழுக்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரக்கொத்தர் வந்து சண்டையில் தோடணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படி நிறைய கொஞ்சம் வந்து ஒரு சொத்து மிச்சம்னா கூட அந்த நிகழ்ச்சியை யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கெட்ட பேரும் வரலாம், நல்ல பேரும் வரலாம், இப்படி நிறைய ரிஸ்க்கு எல்லாம் வந்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி என்ன பண்ண போகிறாரு, அவரால் இந்த ஷோவை நடத்த முடியும்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இல்லை ஒரு பக்கம் நடத்த முடியாது, என்ன தான் இருந்தாலும் கமலஹாசன் சாருக்கு இணையாக வந்து யாராலுமே வர முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் சரி 7 நிகழ்ச்சியை வந்து தோற்று வழங்கியிருக்காரு, அவர் இல்லாத ஒரு மிகப்பெரிய வருத்தம் அப்படின்னு சொல்லலாம். விஜய் சேதுபதி வந்து எப்படி நடத்த போகிறாரு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அதுதான் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் வந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோடிக்கணக்கில் வந்து பணம் வந்து அள்ளி தருவாங்க. இப்போ வந்து மொத்தமே அவருக்கு 10 நாள் தான் ஷூட்டிங் இருக்கும், 10 நாள் ஷூட்டிங்க பார்த்திங்கன்னா கோடி கோடியாக வந்து அள்ளி தருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் யார் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல, அது கலந்துக்கிறவங்க பேர் நிறைய வந்து அடிபடுது. அந்த கலந்துக்கிறவங்களை யார் ஜெயிக்க வைக்க போகிறாங்க, இப்படி கமலஹாசன் வந்து போயாச்சு, இப்போ அடுத்தது யார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேள்விக்குறி. ஒரு பெரிய அதிகாரப்பூர்வமாக விஜய் சேதுபதி தான் அறிவிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இவரை ஏற்றுக்கணும், பேசணும் இப்படி நிறைய வந்து இருக்குது. இதுக்கப்புறம் டிஆர்பி ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்படியே பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எந்த மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.